இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிறு வடை தான் பார்க்க போறோம். ஹெல்தியான டிஷ். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை பயிறு எடுத்து நல்லா ஊற வச்சு வச்சிருக்கேன். 6 ஹவர்ஸ் ஊற வச்சு வச்சிருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஜீரகம், ரைஸ் ஃப்ளோர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், ஆயில் தேவையான அளவு, உப்பு, ஆனியன் கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை கொஞ்சம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ எதாவது அரைக்க போகிறோம்னு காமிக்கிறேன். இப்போ இந்த பச்சைப்பயிர் ஊற வச்சது ஜிஞ்சர், பச்சை மிளகாய், ரெட் சில்லி, கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் தான் அரைக்க போகிறோம். பட் அரைக்கும் போது கொரகொரப்பாக அரைக்கணும், தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ மிக்சியில் அரைச்சாச்சு. இதெல்லாம் இதில் பவுலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வடையாக சுட போகிறோம். இதில் இந்த 1 டேபிள் ஸ்பூன் அரிசி ரைஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறோம். அரிசிமாவு ஆனியன் கறி லீவ்ஸ் கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாத்தையும் போட்டோம். சால்ட் போட்டுக்கிறேன். சால்ட் போடுறதுனால நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரைக்கும் போதே கூட போட்டுடலாம். வடையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. வடையை போட போகிறோம். மாவு வந்து ரொம்ப கொழக்குறன்னு பேசுறதுக்கு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரக்குறன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் வடை டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரிசி மாவு சேர்க்கறதுனால கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் அரைக்கும் போது ஏதோ தண்ணி ஆயிடுச்சு, தண்ணி ஊற்றாமல் அரைங்க. அரைக்கும் போது தண்ணி ஆயிடுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் அரிசி மாவு இன்னும் ஒரு ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காஞ்சிருச்சு, வடையை போட்டுக்கலாம். மாவு அரைச்சோடனே உடனே வடையை போட்டுருங்க, இல்லைன்னா வந்து கொஞ்சம் எண்ணெய் குடிக்கும். அரைச்சா உடனே செஞ்சுருங்க. செய்யலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சீங்கன்னா பட் ஆனால் எண்ணெய் குடிக்கும். இப்போ வடை வெந்துருச்சு, எடுத்துக்கலாம். மீடியம் ஹீட்டில் வச்சு சுடுங்க. நல்லா வேகும் உள்ளலாம். நம்மளோட பச்சை பயிர் வடை ரெடியாக இருக்குது. அதுக்கு சட்னி வந்து என்ன அரைச்சிருக்கேன்னா 2 க்ரீன் சில்லி, 1 டொமேட்டோ, கொஞ்சம் கார்லிக், சால்ட் போட்டு கொஞ்சமாக வதக்கிட்டு அரைச்சிருக்கேன். இந்த சட்னி இதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.